இந்த வீடியோ வந்து செட் ட்ரிவன் கீ வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு, அதனால் இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹெட்டுக்கு வந்து நான் செட் ட்ரிவன் கீ வந்து செட் பண்ணேன். செட் ட்ரிவன் கீங்கிறது ஒரு அனிமேஷன் தான், அதாவது ஒரு கீ செட் பண்ணுறது. இப்போ நான் இதுக்கு வந்து இந்த ஹெட்டுக்கு மட்டும் நான் ரிக் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சைட் வியூவில் போயிட்டு, ஓகே, ஸோ சைட் வியூ எஃப் அந்த இதுக்கு போயிட்டு ஒரு அனிமேஷனில் ஸ்கெலிட்டனில் ஒரு ஜாயிண்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எங்கே ரொட்டேட் பண்ணணுமோ அங்கே க்ரியேட் பண்ணோம். ஸோ இதோட ரொட்டேஷன் பாயிண்ட் வந்து இங்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ஜாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, என்டர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஜாயிண்டை வந்து ஸ்பேஸ் பார், இந்த ஜாயிண்டை வந்து எல்லாத்தையும் இந்த ஜாயிண்ட்டு கீழே கொண்டு போகணும். ஓகே, ஸோ நான் இது எல்லாத்தையும் அப்பேராக கொடுத்துட்டு இந்த குரூப்பை, தென் இதை செலக்ட் பண்ணி பி, ஸோ பேரண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் பண்ணால் இது ரொட்டேட் ஆகும். ஆக்சுவலாக நம்ம இதை ரொட்டேட் பண்ணக்கூடாது, ஒரு கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணோம். ஸோ எனக்கு க்ரியேட் சிவி கவ். ஓகே, ஸோ இப்போ சிவி கவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இதுலேயே வந்து நான் ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு, ஓகே, பாக்ஸ் டைப் சிவி கவ் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்ட்ரோல் ஹெட் பார்ட்டுக்கு இதில் நம்ம பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு பண்ணியிருந்தோம் ஹெட் பார்ட். ஓகே ஓகே, அது க்ரியேட் ஆனதில்லை. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் சிம்பிள் தான். நான் இப்போது இது எல்லாத்தையும் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு, ஓகே, இந்த குரூப்பில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பாலிகானில் ஒரு கியூப் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். அந்த கியூப் வந்து நான் என்ன பண்ணுறேன், மூவ் டூல், டபுள்யூல வேர்ல்ட் ஆக்சஸ், மூவ் டூல், இதை வந்து நான் பிரஸ் பண்ணிக்கேன். ஸோ எஃப், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, க்ரியேட் சிவி கவ். ஓகே, சிவி கவ் கொடுத்துட்டு இப்போ சிவி கவோட ஆப்ஷன்ஸில் போய் பார்த்துக்கலாம். அது வந்து லீனியரில் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து 3 cubic இருக்கணும். ரீசெட் பண்ணோம்னா லீனியரில் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வி ப்ரெஸ் பண்ணி இன்னும் இதை சைஸ் வந்து சின்னதாக பண்ணிக்கிறேன். சின்னதாக பண்ணிட்டேன் எஃப் ஜி கி. ஸோ இப்போ வி ப்ரெஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பீட் ஆனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, என்டர். ஸோ இப்போ 5 இந்த ஸ்பியரை வந்து, சாரி, க்யூப் வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கேல் பண்ணிவிட்டு, ஓகே, மாடிஃபை சென்டர் பிவோட் கொடுத்துட்டு ஸ்கேல், சைட் வியூ, மூவ் டூல், இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டு இப்போ இதில் போயிட்டு ஷோ நன், அதாவது பாலிகான்ஸை மட்டும் எடுத்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்டோட வெர்டெக்ஸ்க்கு இங்கே மூவ் பண்ணணும். ஸோ மூவ் டூல், வி ப்ரெஸ் பண்ணி மிடில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா அந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷோ பாலிகான். இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி வெர்டெக்ஸ் மோட், இந்த வெர்டெக்ஸ் மோடை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து இன்னும் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கண்ட்ரோல் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணி இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணோம்னா இது வந்து மூவ் ஆகணும். ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு தென் ஜாயின் செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனில் கன்ஸ்டன்ஸில் நம்ம மூவ்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். சப்போஸ் வந்து, அதாவது ரொட்டேட் மட்டும் பண்ண போகிறோம். மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேரண்ட்டும் பண்ணியிருக்கணும். ஸோ பேரண்ட் பண்ணியிருந்தோம்னா மூவ்மெண்ட்டும் பண்ணும், ஓரியன்டேஷனும் பண்ணும், சரிங்களா? நான் அதனால் என்ன பண்ணுறேன், பேரண்ட் கன்ஸ்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் மெயின்டைன் ஆப்செட் இருக்கணும், ஆட். ஓகே,
ஸோ இப்போ ரொட்டேட்டில் மூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இது ஏன் ஃப்ளிக்கரிங் ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள் இதோட வேல்யூஸ் வந்து 1000 5000 மேலே போகுது, ஓகேங்களா? அதான் ரீசன். ஸோ ஜாயினில் ஏதோ சம் ப்ராப்ளம். நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு தென் இதை செலக்ட் பண்ணிக்கேன். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மாடிஃபைல ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா இது 0 ஆயிரும், ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட இதை ரொட்டேட் பண்ணுறேன், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த கண்ட்ரோ ஜாயிண்டை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் ஓரியன் கன்ஸ்ட்ரெயின் மெயின்டென்ஸ் ஓரியன் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் கொடுப்போம், நம்ம ரொட்டேஷன் வேண்டாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், மூவ் டூல், ஓகே கரெக்டாக மூவ் ஆகுது, ரைட் பார்த்திங்கன்னா தெரியும், ஓகே கரெக்டாக மூவ் ஆகுது, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த அனிமேட் செட் ட்ரிவன் கீ வந்து செட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு மூவ் டூல் மட்டும்தான், அதாவது ரொட்டேட் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ட்ரான்ஸ்லேஷன் தேவையில்லை, கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் லாக் அண்ட் ஹைட் செலக்ட் கொடுத்தோம்னா அது மட்டும் போயிடும். இப்போ எக்ஸ்ட்ரா அட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறோம், எடிட்டில் ஆட் அட்ரிபியூட், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கொடுத்துட்டு இது டிஸ்பிளே அவைபிள் நெக்ஸ்ட்டும் ஆட் மட்டும் கொடுக்குறோம் ஆட். இப்போ நான் வந்து அதுக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த நோஸ்க்கு மட்டும் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் ஒன்று கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ நோஸ்னால் அது அந்த நீடிலுக்கு, ஓகே ரைட். ஸோ நோஸ் டிஸ்ப கீயபிள் ஃப்ளோட், ஸோ மினிமம் வந்து 0, மேக்ஸிமம் வந்து 1, டிஃபால்ட் வந்து 0 கொடுத்து ஆட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஆயிருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போது இதை நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது மூவ் பண்ணுறோம் அப்படின்னா 1 பண்ணுறோம் அப்படின்னா இதோட வேல்யூ இது வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு வர மாதிரியும், தென் 0 பண்ணும்போது பேக்கில் வர மாதிரியும் நம்ம செட் பண்ணணும். ஸோ ஆனால் ஒரே கண்ட்ரோலில் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் பண்ணணும், ஏன்னா இப்போ இது வந்து தனியாக அப்ஜெக்டாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இதிலே வந்து நம்ம இது மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கீ செட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் செட் கீ செட் ட்ரிவன் கீ அதில் போயிட்டு செட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், லோட் டிரைவர் மேலே லோட் பண்ணிக்கிறேன், தென் இதை செலக்ட் பண்ணிட்டு லோடு ட்ரிவன் இதை மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே இதை நோஸ் செலக்ட் பண்ணிட்டு நோஸோட பார்த்திங்க அப்படின்னா 0 வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ கர்வ் அதோட கர்வில் அந்த கர்வ் வந்து நம்ம சிசி ஹெட் 01, ஸோ ஹெட் கண்ட்ரோல் லோ ட்ரிவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் கண்ட்ரோல் அதில் நோஸ் இதை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து மூவ் தான் பண்ண போகிறோம், நம்ம ரொட்டேட் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ மூவ் ட்ரான்ஸ்லேட் வை எக்ஸ், ஸோ இதில் வந்து நோஸ், இதில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஐ வை எக்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கீ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஆட் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். இப்போ நோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் நோஸ் இப்போ 0 இருக்குது, ஓகே இங்கே எந்த ரியாக்ஷனும் இல்லை. இப்போ நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நோஸை செக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து 1 சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இதை போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணுறேன், சைட் வியூ போய்க்கலாம், சைட் வியூ போய்ட்டு மூவ் டூல், ஓகே மூவ் டூல் மூவ் பண்ணி, ஓகே ஸோ இதை நான் அப்படியே அப்படி ஜஸ்ட் இந்த ஆங்கிள் வரைக்கும் மூவ் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் கீ, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ரிசல்ட் 1 வந்துச்சு, இப்போ கீ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவில் இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட், ஸோ ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணிவிட்டு நோஸோட வேல்யூ ஜஸ்ட் மிடில் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா நீடில் வந்து உள்ளே போகும்,
ஓகே. ஸோ மறுபடியும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஐடியல் வேல்யூ. ஸோ நம்ம வந்து ஒரே கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மல்டிப்புள் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, செட் ட்ரிவன்க்கு யூஸ் பண்ணி மல்டிப்புள் கண்ட்ரோல். இதே மாதிரி நான் இங்கே இருக்கிற இதுக்கு வந்து ரொட்டேஷன் செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு கண்ட்ரோல் செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஆட் பண்ணி எடிட்டில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு, சாரி இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் எடிட் அட்ரிபியூட் சாரி ஆட் அட்ரிபியூட் கொடுத்துட்டு இன்னொரு கண்ட்ரோல் ஆட் பண்ணுறோம், ரொட்டேட் பால். ஓகே, இல்லைனா ரொட்டேட் பால். ஓகே, இது ஒன்று ஜீரோ. இதுக்கு வந்து நான் ஒன் ஃப்ளோட் வேல்யூ, இதுக்கு ஜீரோ கொடுத்துருவோம். ஸோ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆட் க்ளோஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ரொட்டேஷன் வந்து செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ நான் அதே செட் ட்ரிவன் கீ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே கரெக்டாக கண்ட்ரோல் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு வந்து கீழே லோடு ட்ரிவன் கொடுத்தோன்னா இதோட அட்ரிபியூட்ஸ் வந்துடும். இப்போ இதெல்லாம் ரொட்டேஷன் மட்டும் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கண்ட்ரோலில் நோஸ் வந்து ஜீரோ பண்ணிக்கணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதில் வந்து இதோடதில் ரொட்டேஷன் வேல்யூ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாடிஃபை ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரைட். ஸோ இப்போது இந்த ரொட்டேஷன் வேல்யூ சேஞ்ச் பண்ணும். ஸோ இதையும் இதையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நோஸ் வந்து ஜீரோ, ஐபாலோட வேல்யூ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதையும் இதையும் செலக்ட் பண்ணிட்டு கீ கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஹெட் ஜாயினில் இதில் போயிட்டு ஒன்றுன்னு கொடுத்து இதோட வேல்யூ வந்து ரொட்டேட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் ஜஸ்ட் நான் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு அகெயின் கீ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த இதுவும் ஃபங்க்ஷன் ஆகும், இதுவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஒரே கண்ட்ரோல் தான். இதில் போயிட்டு ஜஸ்ட் நீடில் வெளியே வந்துச்சு, அதேமாரி ரொட்டேட் ரொட்டேட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. இதுக்கு நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எடிட் அட்ரிபியூட். ஸோ இதோட வேல்யூ வந்து நான் ஒன்றுன்னு கொடுத்ததுக்குள்ளே ஒரு 90 டிகிரி 19 கொடுத்தனா இன்னும் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன், அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஓகே ரைட். ஸோ இதில் ஜஸ்ட்டு நான் அனிமேஷன் செட் பண்ணி காமிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜீரோ இங்கே வச்சுட்டு எஸ் சாரி இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்தா எல்லா கீ செட் ஆயிரும். ஜஸ்ட் நான் ஒரு 10 கொடுத்துட்டு இதோட ரெண்டு வேலையும் வந்து 1 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணி மறுபடியும் எஸ் இப்போ பார்த்தி இதை மூவ் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணோம்னா ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஆகுது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதுவும் நடக்கும், இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் இந்த ஒரு ஹெட்டுக்கு வந்து இந்த ஒரு கண்ட்ரோலை வச்சு நம்ம மல்டிப்புள் கண்ட்ரோல்ஸ் வந்து இதை க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இது வந்து செட் ட்ரிவன்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராஜெக்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா செட் ட்ரிவன்க்கு இல்லாமல் நம்ம ரிக்கிங் வந்து பண்ண முடியாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.